ஹிந்து டெம்பிள், 6 ஸ்டாச்சுஸ். இதை பற்றி தான் நான் சொல்ல போகிறேன். நான் வந்து திடீர்னு இந்து கோவில்களில் இது மாதிரி அசிங்கமான சிலைகள் இருக்குது, சிற்பங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதை பற்றி தான் நான் கொஞ்சம் விரிவாக நான் சொல்ல வேண்டிய கட்டாயம் இருக்கேன். இதில் ஏதாவது எந்த தவறும் இல்லைன்றதாக தான் நான் இதை பற்றி நான் பேசுகிறேன். இதை பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கொடுத்துருந்தேன். தேங்க்யூ. இப்போ நான் சொல்ல போகிறேன், எதுக்காக நம்முடைய சிலைகளில், அதாவது இந்து கோவில்களில், இந்து கோவில்களில் உலக அளவில் இந்து கோவில்களில் மட்டும்தான் அதிகமான இந்த மாதிரி சிற்பங்கள் அதிகமாக சிலப்பாக செய்யப்படுகிறது. அதாவது செக்ஸு மட்டும் அப்படின்னு முட்டாள்தனமாக நீங்கள் சொல்லிட்டுருக்கிறாங்க. இந்து ஒரு 64 கலைகளில் செக்ஸும் ஒன்று தான். இது மட்டும் இல்லை, மொத்தம் 63 இருக்குது. அதெல்லாமும் இதில் இருக்குது. அதெல்லாம் இவங்களுக்கு பார்க்க கண்ணு தெரியல, அதுதான் காரணம்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் அன்றைய காலகட்டங்களில் சின்ன குழந்தைகளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுக்காங்க. அது செக்ஸுன்ற வேர்டுக்கு அர்த்தமே தெரியாத ஒரு காலகட்டமாக மாறிடும். கூட இருக்கணும் கூட அந்த ஒரு உணர்ச்சிகளை தூண்டக்கூடிய அளவில் எதுவுமே நடக்காமல் பெற்றதில் அன்றைய வாழ்க்கை முறையே கொஞ்சம் நாள் குழந்தை பிறப்பு இல்லாத ஒரு காலகட்டம் உருவானது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த குழந்தை பிறப்பு இல்லாததுக்கு காரணம் என்னென்னு பார்த்து பார்க்கும்போது இந்த செக்ஸுக்கு அதனாலே இது ஒரு தவறான ஒன்று அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் அவங்க மனசில் உயர்ந்துருக்குது. அது தவறு இல்லை, அது கடவுளுடைய ஒரு அமைப்புன்றதை உருவாக்குவதற்காகத்தான் இந்த சிலைகள், இந்த சிற்பங்கள் செய்யப்பட்டது. அப்படி செய்யும்போது அதில் ஒவ்வொன்றும் எப்படி செக்ஸ் பண்ணணும் அப்படின்ற முறைகள் நிறையா இருக்குது. அதெல்லாம் நீங்கள் பார்க்கும்போது அந்த சின்ன குழந்தைகளுக்கு, அதாவது நீங்கள் சொல்கிற சின்ன குழந்தைகள், அது வந்து கல்யாணமான குழந்தைகள், அதை பார்க்கும்போது அந்த உணர்வுகளை தேடக்கூடிய எண்ணங்கள் அவங்க மனசில் ஏற்படும். அப்படி ஏற்படுவதற்காக அன்றைய காலத்து அரசர்களே அதுக்குண்டான வழிகளை செஞ்சுருக்கிறாங்க. அந்தளவுக்கு சுற்றிலும் ஒத்துழைச்சிருக்காங்க, பொதுமக்களும் ஒத்துழைச்சிருக்காங்க, அன்றைக்கும் சரி இன்றைக்கும் சரி. அப்போ இந்து மதத்தில் மட்டும்தான் இது மாதிரி செக்ஸை பற்றி இருக்குதா, மற்ற மதங்கள்லாம் இல்லையா அப்படின்னு நீங்கள் ஒரு கேள்வி கேட்கலாம். எல்லாத்துலேயும் இருக்குது, இதை விட அறிவிப்பான அளவுலாமும் இருக்குது. பைபிள் எடுத்து நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். அதட்டம் குரான் எடுத்து நீங்கள் ஃபுல்லாக படித்து பார்த்தீங்கன்னா தெரியும். இதை விட மோசமான அளவில், தயவு செஞ்சு தப்பாக நினைக்கணும், இதை விட மோசமான அளவில் அது இருக்கும். ஏன்னா அவங்களுக்குலாம் அது வெளிமொழி, அதை பற்றி நீங்கள் படிச்சிருக்க மாட்டீங்க. அதனால் அது உங்களுக்கு அருகிருக்கணும், உங்களுக்கு தெரியாது. உங்கள் மொழியாக தெரியாதால என்ன படிச்சுட்டு போகிறீங்க? அதனால் அருகிலிங்க படிச்சுட்டு போகிறீங்க. படித்தாலும் அதுக்கு அர்த்தமாக உங்களுக்கு புரிய போகுது. அது படித்து அதுக்கு அர்த்தம் புரிஞ்சு புரிஞ்சுவேன், நிச்சயமாக இதுக்கு உண்டான பதில்களை அவன் நிச்சயமாக கொடுப்பான். இந்த அருகிருக்கத்தக்கது ஐயத்து சிலைகள் மட்டும் இல்லை, எழுத்துக்கள்லையும் இருக்குது. எல்லாத்துலேயுமே இந்த செக்ஸுன்றது ஒரு பார்ட் ஆஃப் அவர் லைஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பார்ட் ஆஃப் அவர் லைஃப்பில் வந்து எதுவுமே அசிங்கன்றது கிடையாது. ஏன் விலங்குகள்லாம் எல்லாமே ட்ரெஸ்ஸாக போட்டுட்ருக்கு, அதுகளே ட்ரெஸ் போடாத அப்போ நம்ம ஏன் போடணும்? இன்றைய காலத்தில் கூட ஒரு சில மதங்களில், இந்து மதத்தை கூட இன்றைக்கும் ட்ரெஸ் போடாமையே அவங்க மட்டும் போயிட்டே இருக்கிறாங்க. அதை பற்றி நிர்வாணம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நிர்வாணத்தை பற்றி நம்ம சொல்லும்போது இந்த துணின்றது தேவையில்லாத ஒன்று, அதை நல்லா புரிஞ்சுவாங்க. துணி தேவையில்லாத ஒன்று ஏன் அப்படின்னா, ஏன்னா அது இருந்தால் தானே அதை அவுக்கணும், அவுத்தா தானே அது அது அசிங்கமாக தெரியுது. துணியே இல்லைன்னா
ஆடு மாடை பார்க்கும்போது ஏதாவது உணர்ச்சி உங்களுக்கு தெரியுதா? ஒரு சில நாய்களுக்கு தெரியும், அவங்க பற்றி நான் சொல்லவில்ல. பொதுவாக அந்த உணர்ச்சி நமக்கு யாருக்கும் தெரியவில்லையா? இப்போ அது தெரியறதுக்கு காரணம் இதுதான். அதனால் எதுவுமே தவறு இல்லை, உங்களுடைய கண்ணோட்டம் தான் தவறுன்றதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க. பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்துங்க. தேங்க்யூ.